உனக்கு தைரியம் இருந்தால் உனக்கு தைரியம் இருந்தால் நீ தனி கட்சியை நடத்திப்பார். நான் காலையில் எழுந்து கண் விழிப்பது புரட்சி தலைவி அம்மாவுடைய புகைப்படத்தை பார்த்துதான். சித்து வாதாறு என்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தான். நாம போராடிக்கிட்டு இருக்கோம். இதுதான் தர்ம யுத்தம். இதெல்லாம் யார் தந்து தந்த பணம் எல்லாம்? எல்லாம் தொண்டர்களுடைய உழைப்பு. அவர்கள் தந்த கான்ட்ரிபியூஷன், தந்தா பணம், உறுப்பினர் படிவங்கள் வாங்குவது, உறுப்பினர் அட்டைக்கு கொடுத்த பணம், என்ன மணி அடிச்சாலும் நீங்க அவங்க கதை பப்பு வேகாது. இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பதில் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவும் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நம்முடைய இயக்கம் இன்றைக்கு இருக்கின்ற நிலை என்ன நிலை என்று எனக்கு முன்னாலே பேசியவரெல்லாம் சொன்னார்கள். ஒரு மனிதாயமான அடிப்படை கூட இல்லாத சர்வாதிகாரத்தின் உச்ச நிலையில் நின்று கொண்டு நான் செய்வதுதான் சட்டம், கழக சட்ட விதி என்று நிலையை நம்முடைய இயக்கத்தில் கொண்டு வர முயற்சி செய்து அது இன்றைக்கு தோற்று போய் கட்சி தொண்டர்களுடைய செல்வாக்கையும் அவர்கள் இழந்து பொதுமக்களுடைய செல்வாக்கையும் இன்றைக்கு இழக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் அந்த இருவரும் தலைவர் செய்த தியாகம்தான். நாம் அன்போடு புரட்சி தலைவி அம்மா அவர்களை கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் என்று மனதார நாம் பாசத்தோடு அழைத்திருக்கிறோம். அந்த தலைவிக்கு மிகப்பெரிய அங்கீகாரமாக செயற்குழுவில், பொதுக்குழுவில் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாள்தான் என்ற தீர்மானங்களையும் கொண்டு வந்து நிறைவேற்றினோம். அதுதான் 1.5 கோடி தொண்டர்கள் இதயங்களையும் இன்றைக்கும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தை ரத்து செய்வதற்கு ஒருவருக்கு மனம் இருந்தால் அவர்களை இந்த நாடு மன்னிக்குமா? எந்த நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் அதை ரத்து செய்த அந்த மாபாவிகளை இந்த நாடு மன்னிக்காது. இன்றைக்கும் சொல்லுகிறோம், அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மாண்புமிகு அம்மாவில் சொன்னது போல் பல நூறாண்டுகள் வாழும், ஆட்சி செய்யும், அதுவரை மாண்புமிகு அம்மா தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்காகத்தான் இந்த இயக்கத்தினை உருவாக்கினார்கள். தொண்டருக்கான இயக்கமாகவும் இந்த இயக்கத்தை வழிநடத்தினார்கள். அந்த அடிப்படையில் தான் தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை, அடிப்படை உரிமையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்முடைய தொண்டர்களுக்கு வழங்கினார்கள். மற்ற கட்சிகள் எல்லாம் கீழிருந்து கிளைக்கழகம் தேர்தல் நடத்தி பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு மாவட்ட கழகம் செய்யப்பட்டு அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வருவதை செய்வார். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகிய பொழுது எனக்கு முன்னாலே சொன்ன விரிவாக சொன்னார்கள். அதிகார பலம் தன்னிடம் இருப்பதை கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினார்கள். திமுக வளர்வதற்கும் வாழ்வதற்கும் அரசாட்சி அரியணை ஏறுவதற்கும் புரட்சி தலைவர் செய்த தியாகங்கள், அவர் நடித்த திரைப்படங்கள் மூலமாக கொள்கை முழக்கங்கள், நெத்தியில் கூட உதயசிவரனை போட்டுக்கிட்டு நடிச்சிருக்கார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த அளவுக்கு ஏழை எளிய மக்கள், கிராம மக்களில் கழகத்தினுடைய திமுகவுடைய கொள்கை கோட்பாடுகளை கொண்டு சென்ற ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை மாவட்ட செயலாளர் கூடி நீக்கினார்கள். அப்பொழுது முடிவெடுத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 1972 இந்த இயக்கத்தில் தலைமை பொறுப்பை ஏற்பவர்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களால்
தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற சட்ட விதியை உருவாக்கினார்கள். இந்த சட்ட விதியை யாராலும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ முடியாது என்ற சட்டத்தையும் அதில் சேர்த்தார்கள். இன்னைக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு என்ன நிலைமை, இடைக்கால பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்துவாங்களா? ஒரு சாதாரண தொண்டர்களை ஓபிஎஸ் என்ற தொண்டன் இந்த இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வர முடியும் என்ற சரித்திரத்தை உருவாக்கிய தலைவர்கள். ஒரு சாதாரண தொண்டன் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் எத்தனை காலமானாலும் சரி என்று அந்த சட்டவதியை கொண்டு வந்த அந்த தலைவருடைய தர்மத்தின் நிலை நின்று கொண்டு வந்த அந்த சட்டத்தை தள்ளிவிட்டு பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவர்கள் 10 மாவட்ட செயலாளர்கள் முன்வழிய வேண்டுமாம், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமாம். எங்கே போய் கொண்டிருக்கின்ற பாரு, அதுக்கெல்லாம் யாருக்கு வேணும்? எப்படி கூவாத்தூரில் ஆரம்பித்து இப்போ இதுவரைக்கும் பொதுக்குழு உறுப்பினர்லாம் தன் கைவசம் கையகப்படுத்தி கொண்டு வைத்துக் கொண்டதுக்கு காரணம், இப்போ யார்கிட்ட இருக்குது, யார்கிட்ட இருக்கு? அண்ணன் இவங்கெல்லாம் சொன்னாங்க 4-5 பணக்காரர்கள். என்ன மணி அடிச்சாலும் இன்னைக்கு அவங்க கதை பப்பு வேகாது. இதுதான் மக்கள் குரல், இந்த குரல் தான் மக்கள் குரல். என்ன ஒரு தைரியம், தொண்டனைக்கு புரட்சி தலைவர் கொடுத்த அங்கீகாரம். ஒரு சாதாரண தொண்டன் கூட தேர்தல் வந்தால் பொதுச் செயலாளர் தேர்தல் வந்தால் கொஞ்சம் மனு கொடுக்கலாம், பொதுச் செயலாளர் போட்டியிடுறேன்னு சொல்லி. ஆனா இப்ப முடியுமா? அவங்க கொண்டு வந்த சட்டத்தில் நீங்க சொன்னது மாதிரி ஏதோ அந்த மொழியை இந்த மொழியை இந்த மொழியை அவங்களே முடியும். இந்த ஜனநாயக படுகொலையை தடுத்து நிறுத்துகின்ற சக்தியாகத்தான் நீங்கள் இன்றைக்கு இருக்கின்றீர்கள். இது புரட்சி தலைவர் உருவாக்கிய சக்தி. பிறப்பால் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்ந்த சக்தி பிறப்பால் வளப்பால். எங்கள் உயிரே போனாலும், எங்கள் உயிரே போனாலும் கழக சட்ட விதியில் புரட்சி தலைவர் கொண்டு வந்த அடிப்படை உறுப்பினர்களால் தான் கழகத்தினுடைய உச்சபட்ச பதவியை நிர்ணயம் செய்யக்கூடிய அதிகாரம் அந்த தொண்டனுக்குத்தான் இருக்கும். எங்களை வழிநடத்துவதற்கு தலைவர்கள் இருக்கிறார்கள், அதை செயல்படுத்துவதற்கு நீங்களே இருக்கிறீர்கள், 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், திருந்துங்கள். உலகத்திலேயே வந்து ஒற்றுமையா இருங்கன்னு நம்ம சொல்றோம், ஒற்றுமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உலகத்தையே சொல்லக்கூடிய ஒற்றுமையா நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லையா? 1% கூட வாய்ப்பு இல்லையா? நீ தனிக்கட்சி வச்சு நடத்துப்பாரு, நடத்தி உனக்கு தைரியம் இருந்தால், உனக்கு தைரியம் இருந்தால் நீ தனி கட்சியை நடத்திப்பார். தீனிக்கு வா, தீனிக்கு வா, வீதியில் வந்து நான் தனி கட்சி தொடங்க போகிறேன் என்று சொல்லிப்பார். எங்க போய் நீ விழுவாய் என்று உனக்கே தெரியாது. 50 ஆண்டு காலம் இந்த இயக்கம் ரத்தம் சிந்தி உழைத்த உழைப்பு, திண்டுக்கல் இடைத்தேர்தலில், நாடாளுமன்ற இடைத்தேர்தலில், வத்தலக்குண்டு ஆறுமுகம் பட்டப்பகலில் நடுவீதியில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இப்படி பல ஆயிரக்கணக்கான உயிர்களை தந்து ரத்த சிந்தி வளர்த்த இந்த இயக்கம் இன்றைக்கு நீங்கள் கபலீகரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நடக்காது.
என்னுடைய பொதுக்குழுவில் அவமானப்படுத்தி வெளியே அனுப்பதையெல்லாம் நீங்கள் இங்கே கோடிட்டு காட்டணும். அதற்காண்டு ஒரு மிகப்பெரிய சதி நடந்தது. நான் அந்த பொதுக்குழுவிலே கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு தடை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு, அவர் எத்தனை மணிக்கு கிளம்பினார் தெரியுங்களா அந்த பொதுக்குழுக்கு? 7 மணிக்கு. 7 மணிக்கு கடந்து ஒரு 8 பாயிண்ட்ல அவருக்கு வரவேற்பான். பெரிய தலைவர் அவரு, இந்த கட்சியை வளர்த்தவர். யாரப்பா நீ? யாரு நீ? யாரப்பா நீ? புரட்சி தலைவரை நேரம் பார்த்து கூட பேசியிருக்கா முதல்ல தெரியுமா வரலாறு? அவருக்கு வரவேற்பு. ஏன்னா நான் வந்து 10 மணினா 9 மணிக்கு கிளம்புன்னு சொல்லி முன்னால் அந்த வரவேற்பு அந்த 8 பாயிண்ட்லையும் ஃபுல்லாக டிராஃபிக்கை ஜாம் பண்ணுங்க. அவர் முன்னேறி அதே வழியாக ரெண்டு பேருக்கும் போட்டிருக்காங்க. அவர் நம்ம என்னை மீறி அங்கிட்ட கூட்டத்துக்கு வர முடியாமல் நான் முன்னால் போய் இந்த கூட்டத்தில் நான் தீர்மானம் நிறைவேற்றி அவர் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாமல் வச்சுருந்தேன். நான் வந்து இப்போ இந்த அண்ணா ஃப்ளைஓவர் இருக்குல்ல, அதில் வந்து நிற்கிறேங்க. 40 நிமிஷம் நின்றுட்டு இருக்காங்க. இவர் முன்னால் கொடுத்த வரவேற்பு வாங்கிக்கிட்டு இருக்கார். யார்? இருக்காங்க. அதனால் நான் பின் அந்த வழியில் கூடி அவங்களுக்கு முன்னால் கூடி மண்டபத்தில் சேர்த்துறேன்னு சொன்னார். சரிங்க, அவர் தான் என்னை அழைச்சிட்டு போய் சுற்றி வந்து நேராக போய் மண்டபத்தில் போய் உட்காந்துருந்தாங்க. மண்டபத்தில் உட்காந்து அந்த மகளை என்ன சொன்னப்பல, அண்ணன் வந்துகிட்ருக்காரு. யார் வந்துகிட்ருக்காரு? நீங்கள் உட்காருங்கண்ணே அப்படின்னு ஒரு ரூமில் என்னை உட்கார வச்சு சொல்லிவிட்டு வந்தேன்னு அவர் வந்தேன்னு என்னை சேர்ந்து போயிடலாம்ண்ணே அப்படின்னா. சரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தேன். அங்கே எல்லாம் உட்காந்துருந்தேன். இது வந்தாருங்க அந்த மண்டபத்துக்குள்ள எனக்கு இருந்த ரூமில் வந்தார். அந்த வரலாறு போனார், இப்படி பார்த்தாரு, இப்படி திரும்பிக்கிட்டு அவர் வாட்டு போயிட்டார் ஸ்டேஜுக்கு. ஒரு வாட்டு கூட சொல்ல கழகத்தில் ஒருங்கிணைப்பாளர் நான். ஒரு குச்சியோ மச்சியோ ஏதோ ஒருங்கிணைப்பாளர் போட வச்சு அவர் உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கூட இல்லை. போய் உட்காந்துட்டார். என்ன நடந்தது? நிகழ்ச்சி நிரல் பிரகாரம் கூட்டம் நடக்கணும், எதுவுமே இல்லை. அவைத் தலைவரை நான் முன்மொழிகிறேன், அவர் வழிமொழிகிறாரு. புரிஞ்சு வச்சுங்க, இந்த உலக சட்ட மேதை சிவி சண்முகம் எந்திரிச்சு அந்த ஆளுக்கு இந்த வலது கை விளங்காத போல இருக்கு. 23 ரத்து செய்யறது முழுவதும் சேர்த்து எவ்வளோ பெரிய கட்சி யார் யாரும் பேசணும், என்ன பண்ணு, விவாதம் பண்ணணும் பிடிக்கும். நான் வந்து 13 வருஷமாக வரவு செலவுக்கு படிச்சிருக்கேன். அம்மா வந்து பெருமையோடு பார்ப்பாங்க. தலைவர், உன்னதமான தலைவர், ஒரு தர்மத்தின் தலைவர்னு அம்மா தான். நான் பொறுப்பேற்ற அடுத்த வருடம் பன்னீர்செல்வம் எனக்கு ஒரு 2 கோடி ரூபா தேவைப்படுது. அக்கௌண்ட் மணி தேவைப்படுது. நான் கலகத்துலேருந்து எடுத்துக்கிட்டு நான் அடுத்த வருஷம் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னேன். என்னம்மா இவனே போய் கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சிக்கல் உடனே நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். சொல்லி வச்சது போல அம்மா எடுத்துட்டு 2.5 மாதத்தில் திருப்பி கொடுத்துட்டாங்க அந்த 2 கோடி ரூபாயை. இப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய தலைவர். அம்மாவுடைய வழிகா எனக்கு இருக்க கவலையில் இப்போ என்னென்ன, அம்மாவுடைய வழிகாட்டுதலில் இருந்த அந்த பேங்க் பேலன்ஸு 756 கோடி ரூபாய் அளவுக்கு இன்றைக்கு அங்கே டெபாசிட் செய்யப்பட்டிருக்கு அம்மாவுடைய வழிகாட்டில். அதுலேருந்து வருகின்ற வட்டியை வைத்து இன்றைக்கி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் யார் தந்தது அந்த பணமெல்லாம்? எங்கேயும் போய் நம்ம வசூல் பண்ணல, டொனேஷன் வாங்கலை, அன்பளிப்பு வாங்கலை. எல்லாம் தொண்டர்களுடைய உழைப்பு, அவர்கள் தந்த கான்ட்ரிபியூஷன், சந்தா பணம், உறுப்பினர் படிவங்கள் வாங்குவது, உறுப்பினர் அட்டைக்கு கொடுத்த பணம். எனக்கு இருக்க கவலைகள்லாம் இப்போ ஒரு டிவிஷன் பெஞ்சிலிருந்து ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி இந்த செக்கை வந்து சீனிவாசன் இப்போ கையெழுத்து போட்டுக்கிருக்காரு. நாங்களாம் வந்து பொதுக்குழு நடத்தோம்,
ஒரு டோக்கன் அமௌண்ட் மட்டும் தான் எடுப்போம். 40 லட்சம் 50 லட்சம் செலவழிச்சு ஒரு டோக்கன் அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு பாக்கியெல்லாம் நாங்கள் போட்டுக்குருவோம். பிரியாணி கிரியாணி போகிறதுக்கெல்லாம் செய்யறதுக்கு. இப்போ என்னன்னா ஏகப்பட்ட கணக்கெழுதி வச்சிருக்க எனக்கு தகவல் வருது. ஆனால் அவர்கள் தன் கைவசப்படுத்திய அந்த பேங்க் வங்கி கணக்கை முறையாக செலவழிக்க வேண்டியதால் முறைப்படி சட்ட விதிப்பை அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளார். இன்னைக்கு நம்ம தலைவர் ஏற்படுத்திய உருவாக்கி தந்த தொண்டர்களுக்கான இந்த இயக்கத்திற்கு உருவாக்கி தந்த இந்த இயக்கம் இன்றைக்கு உயிரோட்டையில் இயக்கமாக வளர்ந்து வருவதற்கு காரணம் சட்ட விதி, வகுத்தத்தின் சட்ட நடவு அந்த விதியில் மான்முக அம்மா நடந்து வந்த பாதை. அதைத்தான் அம்மா சொன்னாங்க, எத்தனை நூறாண்டுகள் ஆனாலும் கழகம்தான் ஆட்சியில் இருக்கும் என்று. அந்த வழியை நம்ம பார்க்காம அதுக்கு என்ன திட்டமிடாம 30 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பை ஆட்சி நடைமுறையை நம்மளுக்கு வகுத்து தந்த அந்த வழிவகை காட்டிய வழியில் நடக்காம நான் எத்தனையோ முறை சொல்ல, தம்பி பாதம் மாறி போன ஊர் வந்து சேராதுப்பா கேட்கணும் இல்ல. நாங்கள் வந்து அவர் சொல்வார், அதாவது வந்து உங்களுக்குலாம் தெரியும், நான் தர்மகத்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்குலாம் தெரியும். அப்போ நான் வந்து தீர்மானம் கொண்டு வந்திருக்கேன், அப்போ வந்து நான் வந்து நம்பிக்கையில் தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தோம். நான் அதை ஆதரித்து நம்ம என்ன சம்பளம் பேசினார். ஏன் அதுக்கு முக்கிய காரணம் இருந்தது என்பது அனைவருக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது எனக்கும் சின்னமாருக்கும் தினகரன் சாருக்கும், நடத்தினோம் அது முடிஞ்சு போச்சு. சரி, நீங்கள் ஆட்சியில் நடத்திக்கிட்டு இருக்காரு எடப்பாடி முதலமைச்சர், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? அவங்க சின்னம்மா வந்து அங்கே தண்டனை அமைக்கிறதுக்காண்டி போயிட்டாங்க, எங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒழுங்கு ஆட்சி செய்யணுமா இல்லையா, உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. ஏன், என்ன காரணம்? அந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும், அந்த ரெண்டு கோஷிக்கு மட்டும் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. முடிஞ்சு வச்சா டிடி என்ன செஞ்சார், நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி 36 பேர் வந்து வரிசையாக போயிட்டு இருக்காங்க. யார், டிடி வீட்டுக்கு 36 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போதான் தங்கமணி வேலுமணி ஓடியாராங்க எங்கள் வீட்டுக்கு. நான் வந்து தனியாக நம்முடைய தொண்டர்கள் உங்களுடைய துணையோட தலைவருடைய நூற்றாண்டு விழா நடத்திட்டுருங்க கூட்டத்தை 16 வாட்டம் முடிஞ்சு போச்சு. எடப்பாடி அரசாபா செலவழித்து நடத்திட்டு இருக்காரு, கைதட்டிருக்க ஆள் இல்லைங்க, கைதட்டுக்கு ஆள் இல்லை. இப்படி ஒரு நிலைமை ஓடி வரேன், ஐயா அண்ணே அண்ணே டிடியை வந்து நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்து ஆட்சி போயிடும், இது அம்மா ஆட்சி 16 அம்மா அமைச்சு கொடுத்த ஆட்சி, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. என்னங்கப்பா என்னை வந்து காப்பாற்றுங்க, என்ன எனக்கு வந்து 11-12 MLA தான் இருக்குது. ஆமாம், 12 MLA தான் இருக்குது. நீங்கள் வந்து திமுகவில் இருக்கிறப்ப 89-88 இருந்தாங்க, டிடியோட 36 பேர் போயிட்டானுங்க, நீங்கள் சேர்ந்தீங்கன்னா ஆட்சி போயிடும் அப்படின்னு. நாங்கள் யோசனை ஒன்று அந்த தலைவர்கள்லாம் கலந்து பேசினோம். ஆனால் ரகசியத்தைகளும் எங்களுக்கு வந்தது. பேச ஆரம்பித்தோன்னே 36 பேர் 18 பேர் ஆகிட்டாங்க. யார்கிட்ட இருந்தது, டிடி கிட்ட இருந்தது, என்னென்ன இருந்தது, 18 பேர் ஆகிட்டாங்க. அப்போது வந்து பார்லிமெண்ட்லாம் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கு தேர்தல் நடந்து இடைத்தேர்தல் வந்தது. அதில் வந்து 9 பேர் ஜெயிக்க முடிஞ்சு 11 டிஎம்கே வந்துருச்சு. அப்போ அவங்க வந்து 99 ஆகிட்டாங்க. டிடி விட்டு ஒரு 18, நான் ஒரு 12 11 பேர் ஆரம்பித்தா ஆட்சி போயிடும், ஆட்டோமேட்டிக்காக போயிடுமா. அடுத்த நாள் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர். அந்த தகவல் எனக்கு வந்தது. இந்த பக்கம் தங்கமணி வேலைமணி ஓடியாந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து அவர்களோடு சேர்ந்து ஆட்சியை கவிழ்த்தால் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு தற்காலிக மகிழ்ச்சி கிடைச்சிருக்கும். ஆனால் 6 மாதம் கழித்து கழகத்தினுடைய தொண்டர்கள் படும் வேதனையை பார்த்து அவர்கள் மனங்களில் அம்மா அமைத்து கொடுத்த அந்த ஆட்சி பறிவதற்கு காரணமாக இருந்தவரும் பன்னீர்செல்வம் ஒருவர் தானே என்ற நிலை வரும்போது, என் பேர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு தீர முடியாத ஒரு அழுக்காக என் மீது விழும் என்று நானாக சிந்தித்து தான் நம்முடைய தலைவர்லாம் சொன்னேன். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்.
இப்போ இணைஞ்சோன்னு எந்த நிபந்தனையும் எனக்கு கிடையாதுங்க. நான் 100 கோடி விடு, 200 கோடி விடு, 300 கோடி இருபது, நாங்கள் எங்கள் தன்மையத்தை காலத்தில் இவ்வளோ செலவழிச்சிருக்கணும், நான் டிமாண்ட் பேசணுமா? கிடையாது. பதவி வேண்டாம்னு சொன்னேன், எனக்கு அமைச்சர் பதவியோ துணை முதலமைச்சர் பதவியோ வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா அந்த துணை முதலமைச்சர் பதவி எப்படி டம்மின்னு எனக்கு தெரியும் நல்லா, அதான் வேணாம்னு சொன்னேன். அப்புறம் மாண்புமிகு பாரத பிரதமர் நான் முதலமைச்சராக இருக்கும்போது மிகப்பெரிய உதவி செஞ்சார். 10 லட்சம் பேர் மெரினாவில் கூட்டிட்டாங்க, டெய்லி போராட்டம். நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன் முதலமைச்சராக இருக்கும்போது, வாபஸ் வாங்கலை, வாபஸ் வாங்கலை. வேறு வழி இல்லாமல் நான் வந்து அவர்கிட்ட போய் சொன்னேன், 24 மணி நேரத்தில் 4 துறைகளுடைய அரசாணையை ஒரு சாணையை தந்து ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக இன்றைக்கு அனைத்து தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு மூல காரணமாக நன்றியோடு சொல்கிறேன், மாண்புமிகு பாரத பிரதமர் தான். மாண்புமிகு பாரத பிரதமர் வரதா புயல் வந்துச்சு, கெட்ட நேரம், அம்மா இல்லையே நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறங்கி வேலை பார்த்தான். இங்கே தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு, குடிநீர் ஆதாரம் சென்னைக்கு. கிருஷ்ணா வாட்டரில் போய் அவர்கிட்ட சந்திரபாபு நாயுடு பேசுறதுக்கான போகிறேன். அவர் கான்ஃபரன்ஸில் வந்து அதிகாரில் உட்கார வச்சுட்டு என்னை கையை பிடிச்சி வாங்க, ஒன் டு ஒன் பேசணும், உள்ளே கூப்பிட்டு போயிட்டு நான் போகும்போது தண்ணியை அதிகாரில் லைசாக கூப்பிட்டு தண்ணியை திறந்து விடுங்கிட்டார். என்னையை கேட்காம பேசி நானும் அவர் பேசிட்டு வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்கார டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு, தண்ணி வந்து தமிழ்நாடு நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவருக்கு நான் எந்திரிச்சு நன்றி சொல்லிட்டு ஒன்றை டிஎம்சி தந்தார், அதை வச்சு சமாளித்தேன். அதுதாங்க வேணாம் எனக்கு. இன்னைக்கு சின்னமாடம் போய் போய் என்னென்ன சொன்னார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கி அவர்கள் மூலமாக எனக்கு வந்து கொண்டு இருக்குது. காதல் இவர்கள் தான் வந்து உங்கள் மேலே வந்து இந்த அப்படி போயிட்டார் பன்னிச்சல், எப்படி போயிட்டார் பன்னிச்சலும், அவரே நிரந்தர முதலமைச்சராக இருக்குது, பிளான் பண்ணுறாரு, இப்பெல்லாம் சொல்லி இல்லி தான் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற நிலை அப்போ உருவாச்சு. சரி இப்போ நடைபெற்ற இதுவரைக்கும் அந்த 4.5 ஆண்டு காலம் நான் ஏதாவது ஆட்சி நடைமுறையில் தவறு செய்திருக்கேன் என்று சொல், பகிரங்கமாக சொன்னால் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க தயார். எல்லாமே தன் கைக்குள், இரும்பு பிடிக்கலை கைக்குள்ள வச்சு நான் தான் முழு அதிகாரம். பிரெஞ்சு தேசத்தினுடைய சர்வாதிகாரி தான் 14 நாயம் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சர்வாதிகாரம் என்று இன்றைக்கு வரலாற்றிலே பதியப்பட்டு கொண்டு இருக்கிறார். என்ன இஞ்ச எல்லாத்தையும் தன் பைக்கில் வச்சுக்காரு, எல்லாத்தையும் மிரட்டி உருட்டி. என்ன ஆச்சு? ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, அதில் தோல்வி. உழுப்பொறுப்பும் எடப்பாடி பழனிசாமி தான். அதற்கடந்து நாடாளுமன்ற தேர்தல், அதோடு இணைந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 23 சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல், இரண்டிலும் தோல்வி, படுதோல்வி. நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு நாடாளுமன்றத்திலையும் 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம், 6 லட்சம், அண்ணன் தம்பி துறையெல்லாம் 5.5 லட்சம் வித்தியாசம், மட்டும் வித்தியாசம் மட்டும் 5.5 லட்சம். ஒன்னே ஒன்று கண்ணே கண், தேனியில் ஜெயிச்சான், தேனியில் ஜெயிச்சான், 75,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தோம். அது போட்டு நான் சார்ந்த போடி தொகுதியில் 27,000, உசிலமெட்டி மக்கள் அந்த மக்கள் 24,000, சோழம் வந்த மக்கள் 23,000. அதிகாரபூர்வமான பாரதிய ஜனதா கட்சி அதிகாரமான தொலைக்காட்சியில் வந்து ரவீந்திரநாத் வந்து மந்திரி பட்டியலில் இருக்கிறாருன்னு போட்டு விட்டாங்க செய்தியை. இது வினைக்கு போட்டாங்களே, இது போட்டாங்கன்னு தெரியல. இங்கிருந்து பழனிசாமி ஒரு 9 பேர் அமைச்சரை கூப்பிட்டு வந்தார் டெல்லிக்கு, யார் யாரை பார்க்கணும். அப்புறம் பார்த்து எவ்வளவு இல்லை இல்லை, நான் வந்து கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், என்னை பாணி விட்டுருங்க, ஒன்று ஜெயிச்சா அந்த ஒரு இடத்துக்கு கொடுக்கணுமா இல்லையா, திட்டமிட்டு சரி பண்ணி அதை கடத்து நிறுத்தினீங்க, அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். கட்சியின் நலங்கள் ஏதாவது நான் பேசுனா, ஏதாவது எதிர்மறையாக நான் நடந்தேனா? கிடையாது. கட்சிக்கு எந்த பதகமும் பந்தகம் வரக்கூடாது என்று 4.5 வருஷமும் என்னை நானே வருத்தி கொண்டு, கட்சிக்காண்டி. ஏன்னா இந்த கட்சி ஒரு சாதாரண தொண்டனுக்கு ஓபிஎஸ் பெருமையெல்லாம் நீங்கள்லாம் சொல்லுவீங்க. ஒரு டீ கடைவர் நடத்தி கொண்டிருந்த ஓபிஎஸ் நீங்கள் தமிழகத்தில் முதலமைச்சர், அது உருவாக்கிய கட்சி, அந்த ஒரு தொண்டனை முதலமைச்சராக உருவாக்கிய கட்சிக்கு எந்த ஒரு சிறு பந்தகம் வரக்கூடாது. ஒருங்கிணைப்பாளர் கட்சியினுடைய
இப்போ அவங்க வாரிசுகளை வாரிசு வழி வழியாக வர வாரிசுகள் தான் அந்த கட்சிக்கு தலைவர். வாரிசுகளையும் முதல் முதல்ல அமைச்சராகிறாங்க, அப்புறம் முதலமைச்சர் ஆகிடுறாங்க. ஒரு சாதாரண தொண்டன் நகரமன்ற தலைவராக இருந்து அப்புறம் 5 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு அதில் வெற்றி பெற்று ஒரு முதலமைச்சர் ஆமாங்க அம்மா அவர்கள் தருகா என்று சொன்னால், அம்மாவிட்ட வேலை பார்க்குறங்கிறது அண்ணன் எல்லாருக்கும் கருதி அண்ணன் நம்ம பண்டேட்டியார் வழிகாட்டுக்கிறதுக்கு அரசியல் ஆலோசனைக்கு தெரியும். அம்மாட்ட எப்படி வேலை பார்க்குறங்கிறது தீ மாதிரி சுற்றி தீ விரைஞ்சிக்கிட்டு இருக்கோம், அதில் நடுவில் வேலை பார்க்குற மாதிரி 100% நூறுக்கு 100% அம்மா சொன்ன வேலையை முடிக்க வேண்டும். 1% முடிக்கவில்லை என்று சொன்னால் வீட்டுக்கு போங்கன்றார். வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக போய் வழி அனுப்பிடுவாங்க, கையில் கொடுக்குறத கொடுத்து நல்லா இருக்கு போய் அப்படின்னு சொல்லி அடுத்து வேலையை கொடுக்க மாட்டாங்க. 18 வருஷம் அம்மா கூட இருந்து வேலை பார்த்துருக்குறேன். எனக்கு அம்மா அவர்கள் கட்சியிலும் சரி ஆட்சி நடைமுறையிலும் சரி கொடுத்த பதவியை பதவி இறக்கம் செய்யதும் இல்லை, என்னை நீக்கியதும் இல்லை. இன்றைக்கு தினந்தோறும் நான் காலையில் எழுந்து கண் விழிப்பது புரட்சி தலைவி அம்மா அவருடைய புகைப்படத்தை படத்தை பார்த்துதான் அந்த நன்றி எனக்கு இருக்கு. அந்த நன்றி உணர்வோடு தான் இன்றைக்கு கழக சட்டவிதி, புரட்சி தலைவர் உருவாக்கிய கழக சட்டவிதி கட்டி காப்பாற்றிய மாண்புகள் அம்மா அவர்கள் கட்டி காப்பாற்ற அந்த சட்டவிதிக்கு ஒரு சிறு பங்கம் வந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுத்து முதல் ஆளாக நான் நிற்பேன். இன்றைக்கு எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற கிளைக்கழகிலிருந்து மாநிலத்தின் தலைமை கழக நிர்வாகிகள் வரை அவர்கள் பாதம் அணிந்து நான் வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இவ்வளவு உரிய எனக்கு முன்னாலே பேசுகிற சொன்னார்கள், ஓபிஎஸ்னால ஒரு மாவட்ட செயலாளர் போட முடியுமா, ஒரு ஆள் அவருக்கு ஆதரவாக பேச முடியுமா? எங்களிடம் இது இருக்குது, நாங்கள் எல்லாம் போட்டு அமைக்க வச்சிருக்கிறோம். சொன்னீங்கல்ல இன்னைக்கு எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க, எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க ரைட்டு. இது இப்போ போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் நிற்கிது. ஒரு தனி கட்சி கழக சட்ட விதியை காப்பாற்றுவதற்கு உச்ச நீதிமன்றம் வரை சென்று வாதாடுகின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தான். நாம போராடிக்கிட்டு இருக்கோம், இதுதான் தர்ம யுத்தம், இதுதான் தர்ம யுத்தம், போராடிக்கிட்டு இருக்கிறோம். உறுதியாக நாம் வெற்றி வருவோம், தெளிவு வச்சுங்க, உறுதியாக வெற்றி வருவோம். அவர்கள் ஆணையிட்டு மீண்டும் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கும் பழைய உறுப்பினர்களை புதுப்பிற்கும் பணி முடிக்கப்பட்டு ஒரு கிளைக்கிழமாக பெட்டி வைக்கப்பட்டு மறுபடியும் தேர்தல் நடந்தால் உறுதியாக 100க்கு 100 இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற நீங்கள்தான் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள். எந்த சூழ்நிலையிலையும் இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏமாற்றப்பட்டேன் இந்த 4.5 வருஷம். என்னுடைய தர்மபுத்த காலத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு என் மேல ஒரு இருந்துச்சு, பழிச்சொல் இருந்தது. ஆனால் சொல்லுங்கள், அதுக்காக கட்சிக்காண்டி நான் செஞ்ச தியாகத்தினால் அது ஏற்பட்டது, அதை பற்றி நான் காலப்படல. ஆனால் இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நாளை இந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் தொண்டராகத்தான் இருப்பார். அந்த நிலையை நாங்கள் உருவாக்குவோம். நாளை அனைத்து இந்திய அன்னாரம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்களே, இந்த இயக்கம்தான் பல நூற்றாண்டுகளும் கழகம்தான் ஆட்சியில் இருக்கும் என்று. கழகம்தான் ஆட்சியில் இருக்கும், அதற்கு முதலமைச்சராக வருபவர்கள் ஒரு தொண்டராகத்தான் இருப்பார் என்பதை இந்த கூட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். யார் எந்த செய்தி திட்டம் போட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை, அதையெல்லாம் தவிடு புலியாக்கி தொண்டர்களின் துணையோடு தமிழக மக்களுடைய ஆதரவோடு மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை நிறுவுவதே நம்முடைய எதிர்கால கனவு. அதை நனவாக்குகின்ற மிகப்பெரிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது, அதுக்கு அனைவரும் ஒற்றுமை இருந்து உழைப்போம் என்பதை சொல்லி நன்றி, வணக்கம்.